வணக்கம். நான் வானவன், மாதவரம் பக்கம் மாத்தூரில் இருக்கேன். கடந்த பகுதியில் நம்ம மரபு காய்கறி விதைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னேன். இந்த மரபு காய்கறி விதைகள் ஏன் முக்கியம்? நாம் உணவில் எடுத்துக்கிற ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அந்த மருத்துவ குணம் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா அந்த காய்கறி நம்ம மரபு காய்கறி விதைகள்லேருந்து உற்பத்தி பண்ணியிருக்கணும். இப்போது கிடைக்கிறது எல்லாம் வீரிய ஒட்டு ரக விதைகள் தான் கிடைக்குது. அதை பயன்படுத்தும் பொழுது அந்த காய்கறிக்கு உள்ள இயல்பான மருத்துவ குணம் அதில் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ தொடர்ந்து நம்ம அந்த வீரிய ஒட்டு ரக விதைகளில் உற்பத்தியான காய்கறிகளை பயன்படுத்தினதுனால தான் நிறைய மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ அதுலேருந்து நம்ம திரும்ப வரணும் அப்படின்னா நம்ம மரபு காய்கறி விதைகளை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து இப்போ ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி இதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. திடீர்னு உரம் கிடைக்கல, பூச்சி மருந்து கிடைக்கல, களைக்கொல்லி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த ஹைப்ரிட் விதைகள் விற்றுக்கிட்டு இருக்க நிறுவனம் ஒரு நாள் விதைகள் இல்லை, தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டா ஒரு விவசாயியால் விவசாயம் பண்ணவே முடியாது. திடீர்னு காய்கறி உற்பத்தியெல்லாம் தடையாகிட்டால் என்ன பண்ண முடியும்? அப்போது இந்த மரபு காய்கறி விதைகள் நம்மள்ட்ட இருக்கணும். இதை ஏன் நான் இலவசமாக கொண்டு போய் கொடுக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டேன்னா, என்னுடைய சின்ன வயசில் கிராமங்களில் விவசாயம் பண்ணும்பொழுது காய்கறி விதைகளை வந்து பணம் கொடுத்து வாங்குகிற ஒரு வழக்கமே கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சொர குடுகை இருக்கும். அந்த குடுகையில் மரபு காய்கறி விதைகளை போட்டு வச்சுருப்பாங்க. யார் வந்து கேட்டாலும் அந்த விதைகள் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த விதைகளை கொண்டு போய் அதுலேருந்து அவங்க காய்கறி உற்பத்தி பண்ணும்பொழுது அந்த காய்கறியை வந்து நமக்கு வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. விதைகளோ காய்கறியோ யாருமே பணம் கொடுத்து வாங்குகிற ஒரு வழக்கம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம கிராமங்களில் கிடையாது. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பணத்துக்கு வீரிய ஊட்டு ரக விதைகளை மட்டும்தான் வாங்கி விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு சூழல் நாட்டில் உருவாயிட்டு, இப்போ இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும், நம்ம விவசாயிகள் கையில் மரபு காய்கறி விதைகள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் அந்த விதைகளை வந்து நம்ம இலவசமாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டேன். அப்போ வந்து விவசாயத்துக்கு தேவையான எல்லா காய்கறி விதையும் நம்மளால் கொடுக்க முடியுமா? ஒரு விவசாயி வந்து ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணுறாரு, அதுக்கு உண்டான காய்கறி விதைகளை நம்மளால் கொடுக்க முடியுமா? நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், ஒரு சொற்ப சம்பளம், எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கு செலவு இருக்குது, நான் வந்து என்னுடைய செலவில் கொடுக்குற காய்கறி விதைகளை வந்து அதிக அளவில் கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த காய்கறி விதைகளை விதைகள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், சின்ன சின்ன பொட்டலமாக்கி. இப்போ வெண்டை விதைன்னா ஒரு 2-3 விதைகள் இருக்கும், கீரை விதைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். இது போல் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வகையான விதைகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நான் மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட நாடு முழுக்க அதை எல்லாருக்கும் கொடுத்தேன். வீட்டில் வந்து வாங்கிக்கிறவங்க வீட்டில் வந்து வாங்கிக்கிட்டாங்க, வெளியூரில் கேட்குறவங்களுக்கு வந்து தபாலில் அனுப்பி வச்சேன். அதுலேருந்து நீங்கள் விதைகளை உற்பத்தி பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சிகப்புத்தண்டு கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை ஒரு 1/2 ஸ்பூன் ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 எண்ணிக்கையில் விதைகள் இருக்கும். அதை அவங்க பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 100-150 செடிக்கு குறையாமல் கிடைக்கும். அதில் ஒரே ஒரு செடி அவங்க பறிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதில் உருவாகிற விதை கிட்டத்தட்ட 2-3 ஸ்பூன் கிடைக்கும். சென்னையில் இருக்கிற ஒரு கணக்கில் சொல்லணும்னா ஒரு கிரவுண்டில் கீரை சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு செடியிலேருந்து கிடைக்கிற விதைகள் நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த விதை பரவல், ஒரு 1/2 ஸ்பூன் கொடுக்கறது, அதுலேருந்து ஒரு செடியை பறிக்காமல் விட்டு அதில் இருக்க விதையை எடுத்தால் ஒரு கிரவுண்டு பண்ணுற அளவுக்கு நமக்கு விதைகள் கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது நாம் ஏன் கஷ்டப்பட்டு வீரிய ஊட்டு ரக விதைகளை போய் அதிக பணம் கொடுத்து வாங்கணும்? இது வந்து ஒரு எளிமையான முறை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான விதைகள், இதை வந்து சின்ன சின்ன பொட்டலமாக்கி அதில் மேலே என்ன விதை அப்படிங்கிறத பேர் எழுதி எல்லாருக்கும் நான் அதை பரவலாக கொண்டு போய் சேர்த்தேன். இந்த விதைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்னுடைய அலுவலக நேரம் ஒரு வாரத்தில் ஒரு 6-7 நாள் நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கும். மீதம் இருக்கிற நேரம் ஓய்வு நேரங்களில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அதை வந்து சின்ன சின்ன பொட்டலமாக்கி மடித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தபாலில் அனுப்புறதுக்கு பெரிய அளவில் வந்து எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களோட அந்த உதவி இல்லை அப்படின்னா நான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்க முடியாது.
அது மாதிரி மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கும் பொழுது திரும்ப அவங்க நம்ம விதை எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து இன்னும் நம்ம பரவலாக்கம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆர்வமாக பெரிய அளவில் யாரும் எடுத்து கொடுக்கல. இன்னொன்று, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது அப்படின்னா, உழவர்கள்ட்ட இந்த விதைகள் போய் சேரணும், உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விதைகளை வாங்கி அதிக அளவில் காய்கறிகளை உற்பத்தி பண்ணணும்னு நினச்சேன். அவங்க வந்து அந்த வீரிய ஊட்ட ரக விதைகளில் தான் ஆர்வம் காட்டினாங்க, அவங்க அதுலேருந்து வெளியில் வரலை. வீட்டு தோட்டம், மாடித்தோட்டம் இந்த மாதிரி போட்டு தனக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறவங்க இதை பெரிய அளவில் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10 வருஷத்தில் லட்சக்கணக்கான பேர் அந்த விதைகளை நான் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். இந்த விதைகளை வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தேன், அவங்க எப்படி பயன்படுத்துனாங்க, இது சம்பந்தமான விஷயங்களை நான் அடுத்த பகுதியில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.